தமிழ் சினிமாவுல கிராமத்து படங்களை அதிரடியான கதைக்களத்தோட சொல்றதுல வள்ளவர் முத்தையா. ஏற்கனவே இவர் இயக்கிய கொம்பன், குட்டிப்புலி, மருது போன்ற படங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருந்துச்சு. ஆனாலும் ஒரே மாதிரியான திரைக்கதையோட அவருடைய படங்கள் இருப்பதால் சமீபத்தில் வெளியான கொடிவீரன், தேவராட்டம் ஆகிய படங்கள் தோல்வியை சந்திச்சது. மேலும் முத்தையா மேலே மக்களிடையே ஜாதி படங்கள் இயக்குவது போன்ற பிம்பம் இருக்கு. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னுடைய அடுத்த பட வேலைகளை அசுர வேகத்தில் முடிச்சிருக்காரு முத்தையா. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தீபாவளிக்கு நாங்கள் ரொம்ப பிஸி அப்படிங்கிற படத்தை தயாரித்து நேரடியாக டிவியில் வெளியிட்டாங்க. அந்த படத்துக்கு கிடைச்ச வரவேற்பை தொடர்ந்து மீண்டும் அதே மாதிரி ஒரு படத்தை தயாரிச்சிட்ருக்காங்க சன் பிக்சர்ஸ். முத்தையா இயக்கிற அந்த படத்தில் விக்ரம் பிரபு மற்றும் லட்சுமி மேனன் நடிச்சிட்ருக்காங்க. முத்தையா படங்களுடைய தலைப்பு எப்பவுமே முரட்டுத்தனமாக இருக்கும் பட்சத்தில் முதல்ல இந்த படத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் பேச்சி தான். ஆனால் பழைய படங்களை போல் கம்பீரமாக இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தற்போது படத்துடைய தலைப்பை புலிக்குத்தி பாண்டியன் அப்படின்னு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போதாயா வெறித்தனமாக இருக்குன்னு கூட இருக்கிறவங்க முத்தையாவை உசுப்பேத்தி விட அதே தலைப்பை படத்துக்கு வச்சிட்டாரு. இதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் பற்றி பேசும் படமாக தான் இருக்கும்னு சொல்லப்படுது. புலிக்குத்தி பாண்டியன் படம் வருகிற பொங்கலுக்கு சன் டிவியில் நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ முந்தைய படங்கள் போல் இந்த படத்துலேயும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நம்பலாம்.